ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரயில்வே எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றதுக்கான பெஸ்ட் யூடியூப் சேனல் எது, எந்தெந்த புக்ஸ் எல்லாம் நாம படிக்கலாம், ஸோ டெஸ்ட் எப்படி அட்டன் பண்றது அப்படிங்கறதா இந்த வீடியோல நான் சொல்ல போறேன். அது மட்டும் இல்லாம நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்க ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல சில சேஞ்சஸ் வந்து கொண்டு வந்திருக்கோம். ஸோ அதை பத்தின இன்ஃபர்மேஷனும் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ நீங்க ரயில்வேல என்டிபிசி குரூப் டின் எந்த எக்ஸாம் படிச்சாலும் சரி, ஸோ அதுக்கு நீங்க ஃபாலோ பண்ண வேண்டிய புக்ஸ் பாத்தீங்க அப்படின்னா, ஸோ தமிழ்லயும் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவீங்க, அதே சமயம் பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் லையும் ப்ரிப்பேர் பண்ணுவீங்க, அப்படிதானே? சோ தமிழ்ல ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா மெட்டீரியல்ஸ் வந்து கம்மி தான், இங்கிலீஷ கம்பேர் பண்ணும்போது தமிழ்ல கம்மியா தான் இருக்கு. ஆனா ஒரு புக்க படிச்சாலும் அதை வந்து உருப்படியா படிக்கணும். ஓகே, சோ நீங்க தமிழ்ல ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படின்னா, ஸோ பெஸ்ட் புக்கு மேக்ஸ்ல எல்லா சப்ஜெக்டும் தரவா நீங்க வந்து பிராக்டிஸ் பண்றதுக்கு பெஸ்டான புக் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்எஸ் அகர்வால். ஓகேவா? ஆர்எஸ் அகர்வாலோட புக்கு முன்னாடி எல்லாம் இங்கிலீஷ்ல தான் இருந்துச்சு, ஸோ இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா அதை தமிழ்லையும் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ தமிழ்ல ஆர்எஸ் அகர்வால் புக் வந்து அமேசான்ல அவைலபிளா இருக்கு, பிளிப்கார்ட்லயும் அவைலபிளா இருக்கும், இல்ல அவங்களோட வெப்சைட்ல போனீங்கனாலும் அந்த புக் வந்து அவைலபிளா இருக்கு. ஸோ மேக்ஸுக்கு ஆர்எஸ் அகர்வால் ஃபாலோ பண்ணிக்கோங்க, ரீசனிங்க்குமே ஆர்எஸ் அகர்வால்ல புக் வந்து பப்ளிஷ் பண்ணிருக்காங்க. ஓகே, ஸோ தமிழுக்கு இந்த ரெண்டு புக்கும் மட்டும் போதுமானது. ஓகே, மேக்ஸ் ரீசனிங்ல நீங்க ஃபுல் மார்க் வாங்குறதுக்கு இது மட்டும் போதுமானது. சப்போஸ் நீங்க டிஎன்பிஎஸ்சி படிச்சுட்டு உள்ள வரீங்க, ஓகே, ஸோ இப்போ நீங்க போக்கஸ் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மேக்ஸ் ரீசனிங் வந்து நல்லா போக்கஸ் பண்ணணும். ஜென்ரல் அவேர்னஸ்க்கு பாத்தீங்கன்னா நீங்க டிஎன்பிஎஸ்சியில படிச்ச ஜென்ரல் அவேர்னஸே போதுமானது. அது போக எக்ஸ்ட்ரா டெஸ்ட் எடுக்க 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 நீங்க வந்து ரிப்பீட்டடா பிராக்டிஸ் பண்ணணும். ஓகே, ஸோ என்சிஆர்டி படிக்கணுமா மேம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்சிஆர்டி தான் படிக்கணும், பட் டிஎன்பிஎஸ்சி என்சிஆர்டிக்கு டிஃபரன்ஸ் இருக்கு. ஆனா நீங்க டிஎன்பிஎஸ்சிலே அந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே படிச்சிருப்பீங்க, டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்கும் போதே ஜென்ரல் அவேர்னஸ் படிச்சிருப்பீங்க. அந்த ஜென்ரல் அவேர்னஸ் டெஸ்ட் எடுக்கும் போது இன்னும் கொஞ்சம் நீங்க வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ புதுசா இப்பதான் படிக்க வந்திருக்கேன் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்ஸ் தமிழ் மீடியம் வந்து மேக்ஸுக்கு ஆர்எஸ் அகர்வால், ரீசனிங்க்கு ஆர்எஸ் அகர்வால் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஜென்ரல் அவேர்னஸுக்கும் சயின்ஸுக்கு கரண்ட் அஃபேர்ஸுக்கு பாத்தீங்க அப்படின்னா லக்ஷ்மி மேக்ஸோட கிளாஸஸ் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. லக்ஷ்மி மேக்ஸோட கிளாஸஸ்ல பிடிஎஃப் வந்து ப்ரொவைட் பண்ணிருக்கோம். அது மாதிரி மேக்ஸுக்கும் ரீசனிங்க்கும் கிளாஸஸ் கொடுத்துருக்கீங்களா மேம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாமே கவர் பண்ற மாதிரி கிளாஸஸ் வந்து கொடுத்துருக்கோம். நீங்க மேக்ஸ் ரீசனிங்ல நல்லா தரவா இருக்கீங்க, ஜென்ரல் அவேர்னஸ் மட்டும் வேணும்னா நம்மளோட பிடிஎஃப் மட்டுமே நீங்க வந்து படிச்சுக்கலாம். ஹிஸ்டரி, பாலிட்டி, ஜியாகிரபி, எக்கனாமின் தனித்தனியா பிடிஎஃப்ஸும் சரி கிளாஸஸும் சரி ப்ரொவைட் பண்ணிருக்கோம், அதையே ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இங்கிலீஷ் மீடியமா இருக்கீங்க, புதுசா படிக்க வர ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன புக் ரெஃபர் பண்ணுங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் ஒய்சிடியே நீங்க ரெஃபர் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஒய்சிடி புக்கே மேக்ஸ், ரீசனிங், சயின்ஸ், ஜென்ரல் அவேர்னஸ் எல்லாத்துக்குமே அவைலபிளா இருக்கு. அந்த புக்ஸை நீங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். அந்த புக்ஸ் வந்து ஒன் லைனரா கொடுத்துருப்பாங்க. எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ப்ரீவியஸ் இயர்ல நடந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே டாபிக் வைஸா பிரிச்சு நீட்டா கொடுத்துருப்பாங்க. ரயில்வே பொறுத்த வரைக்கும் கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை நிறைய பிராக்டிஸ் பண்ணிட்டு டெஸ்ட் எடுத்தாலே ஈஸியா பாஸ் பண்ணிடலாம். ஸோ இங்கிலீஷ் மீடியம்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒய்சிடி ஃபாலோ பண்ணிக்கோங்க, புதுசா வரவங்க ஒய்சிடி ஃபாலோ பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்களுமே ஆர்எஸ் அகர்வாலை மேக்ஸ் ரீசனிங்க்கு ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே, இங்கிலீஷ்ல நிறைய சோர்சஸ் வந்து அவைலபிளா இருக்கு. சப்போஸ் நீங்க வேற ஏதாவது புக் வச்சு இங்கிலீஷுக்கும் மேக்ஸுக்கும் படிக்கிறீங்க, ஏதாவது ஒரு ஆஃப்லைன் கிளாஸ் ஜாயின் பண்ணிருக்கீங்க, அந்த இன்ஸ்டியூட்ல உங்களுக்கு புக்ஸ் ப்ரொவைட் பண்ணிருக்காங்கன்னா அதை கூட நீங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஜென்ரலா இப்பதான் புதுசா படிக்க ஆரம்பிக்கிறேன் மேம் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் ஒய்சிடியே நீங்க பிராக்டிஸ் பண்ணுறதுக்கு வச்சுக்கலாம். ஓகே, ஸோ டைரக்டா இப்போ ஒய்சிடி புக் எடுத்து நீங்க கொஸ்டின் சால்வ் பண்றீங்க, இப்போ உங்களுக்கு அந்த கொஸ்டின்ல நிறைய டவுட் இருக்கு அப்படின்னா, அப்போ அந்த கொஸ்டின்ல ஷார்ட்கட்ல போடுவாங்க. ஓகேவா? ஸோ அந்த ஷார்ட்கட்ஸ் எல்லாம் எனக்கு தெரியல, எப்படி இதை டிரைவ் பண்ணிருக்காங்க அப்படிங்கன்னா பேசிக் கூட எனக்கு தெரியல அப்படிங்கிற ஸ்டூடெண்ட், ஸோ ஒரு கிளாஸ்ல நீங்க ஜாயின் பண்ணணும். ஸோ அதுக்கு நம்மளோட ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அதே மாதிரி ரயில்வேக்கு ஒரு பெஸ்டான யூடியூப் சேனல் தமிழ்ல எது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட லக்ஷ்மி மேக்ஸ் தான். ஓகே, ஸோ உங்களுக்கு தெரியும் ரயில்வேல இருந்து எந்த இன்ஃபர்மேஷன் வந்தாலுமே ஃபர்ஸ்டா போடுறது பாத்தீங்கன்னா நம்ம லக்ஷ்மி மேக்ஸ்ல தான் எல்லா இன்ஃபர்மேஷனுமே போடுவோம். கரெக்ஷன் விண்டோ வந்திருக்கதா இருக்கட்டும், அப்ளிகேஷன் லிங்க் ஓப்பன் ஆயிருக்கு, அதே மாதிரி அப்ளிகேஷன் டேட் ஸ்டார்ட் ஆயிருச்சு, என்னென்ன சர்டிபிகேட்லாம் வேணும், எப்படி அப்ளை பண்ணணும், உங்ககூடிய எல்லா இன்ஃபர்மேஷனுமே கொடுத்துருவோம். அது மட்டும் இல்லாம கிளாஸஸும் நம்ம யூடியூப்லேயே ப்ரொவைட் பண்ணுவோம். ரயில்வேல ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட ஜிகே கொஸ்டின், அதே மாதிரி ஸ்டாட்டிக் ஜிகே கொஸ்டினை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாங்கிறதுக்கான ஷார்ட்கட், ரயில்வேயோட மேக்ஸ் கொஸ்டின், ரீசனிங் கொஸ்டின் கிளாஸஸும் நம்ம லக்ஷ்மி மேக்ஸோட யூடியூப்லயே கொடுத்துருக்கோம். ரயில்வே எக்ஸாம் பத்தினா ஃபுல் கைடன்ஸ், ஜென்ரலான இன்ஃபர்மேஷனும் கொடுத்துருக்கோம். ஒரு பிகினரா உள்ள வர ஸ்டூடெண்ட்டுக்கு தேவையான ரயில்வே எக்ஸாம் பத்தின எல்லா இன்ஃபர்மேஷனுமே நம்ம யூடியூப் சேனல்ல ப்ரொவைட் பண்ணிருக்கோம். அது மட்டும் இல்லாம யூடியூப் சேனல்ல கிளாஸஸும் கொடுக்குறோம். ஸோ அதுவும் போக பாத்தீங்க அப்படின்னா, ஸோ டிவி போகும்போது எக்ஸாம்ஸ் எல்லாமே முடிச்சு டிவி போகும்போது என்னென்ன சர்டிபிகேட்ஸ் எல்லாம் வேணும், ஓகே, ஸோ இந்தந்த குவாலிபிகேஷன் ரயில்வேல எந்தெந்த எக்ஸாம் அப்ளை பண்ணலாம், ஸோ
ஐடிஐ மட்டும் முடிச்சிருந்தா எதுக்கு எலிஜிபிளா இருப்பாங்க, இன்ஜினியரிங் முடிச்சா எந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிளா இருப்பாங்க, டுவெல்த் மட்டும் முடிச்சா எந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் அப்படிங்கக்கூடிய எல்லா இன்ஃபர்மேஷனும் கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாம உள்ள போனா உங்களோட ஜாப் நேச்சர் எப்படி இருக்கும், எப்படி ரயில்வேல வேலைகள் எல்லாமே இருக்குங்க கூடிய எல்லா இன்ஃபர்மேஷனுமே கொடுத்துருக்கோம். ரயில்வேல இருந்து என்ன தகவல் வந்தாலும் சரி உடனடியா நம்ம யூடியூப் சேனல்ல தான் ஃபர்ஸ்ட் நம்ம அப்லோடே பண்ணுவோம் அப்படிதானே. ஸோ அதனால ரயில்வே பத்தின கரெக்டான இன்ஃபர்மேஷன் எனக்கு வேணும், நான் ரயில்வேல தான் போஸ்டிங் வாங்கணுங்கிற ஸ்டூடெண்ட், ஸோ நீங்க ஃபாலோ பண்ணக்கூடிய யூடியூப் சேனல் என்னன்னா நம்மளோட லக்ஷ்மி மேக்ஸோட யூடியூப் சேனல், லக்ஷ்மி மேக்ஸோட டெலிகிராம் குரூப், லக்ஷ்மி மேக்ஸோட டெலிகிராம் சேனல், இன்ஸ்டாகிராம். இதை ஃபாலோ பண்ணீங்கனாலே ரயில்வே எக்ஸாம் பத்தின எல்லா இன்ஃபர்மேஷனுமே உங்களுக்கு ரொம்ப தெளிவா கரெக்டா கொடுத்துருவோம். ஏன்னா புதுசா இப்ப அப்ளை பண்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு டைப்பிங் ஸ்கில் டெஸ்ட், ஸோ நம்ம சேனல்ல நாம கொடுத்துருந்தோம் டைப் டெஸ்ட்க்கு வந்து எஸ் கொடுங்க சர்டிபிகேட் தேவையில்லைன்ட்டு. ஒரு முக்காவாசி யூடியூப் சேனல்ல பார்த்து அப்ளை பண்ணவங்க எல்லாருமே டைப் டெஸ்ட்க்கு நோ கொடுத்து அப்ளை பண்ணிட்டாங்க. ஸோ இது ஒரு தப்பு. ஸோ அந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன இது, ஏன்னா அவங்க ஜஸ்ட் நோட்டிபிகேஷனை மேலோட்டமா ரீட் பண்ணி கூட வீடியோஸ் போட்டிருக்கலாம். ஸோ இந்த டெப்தா ஸோ ரயில்வே பத்தி நம்ம சேனல்ல ரொம்ப பெர்ஃபெக்டா கொடுத்துருந்தோம். ஸோ டைப்பிங் தெரிஞ்சாலும் தெரியட்டாலும் எஸ் கொடுங்க, எல்லா போஸ்டையுமே ப்ரிஃபரன்ஸ்ல கொடுங்க கூடிய எல்லா இன்ஃபர்மேஷனும் சேனல்லையும் கொடுத்துருந்தோம். அது போக அப்ளை பண்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஒவ்வொரு நாளும் நிறைய டவுட்ஸ் கேட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கால் பண்ணுவாங்க, மெசேஜ் பண்ணுவாங்க, எல்லா டவுட்ஸையுமே கிளாரிஃபை பண்ணிட்டு இருக்கோம் ஓகேவா. ஸோ அதனால ரயில்வே படிக்கிறீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க நீங்க ஃபாலோ பண்ண வேண்டியது லக்ஷ்மி மேக்ஸ் தான். ஏன்னா நம்ம லக்ஷ்மி மேக்ஸ்ல பாத்தீங்கன்னா கன்சிஸ்டண்டா டெய்லி யூடியூப்ல உங்களுக்கு கிளாஸஸ் வந்துடும். அது கிளாஸஸாகவும் இருக்கும், ரயில்வேயோட ஜென்ரல் இன்ஃபர்மேஷனாகவும் இருக்கும், மோட்டிவேஷனும் இருக்கும், என்னென்ன புக்ஸ் படிக்கணுங்க கூடிய எல்லா இன்ஃபர்மேஷனுமே நம்ம லக்ஷ்மி மேக்ஸோட யூடியூப் சேனல்ல கொடுத்துருவோம். அதனால நீங்க கரெக்டா லக்ஷ்மி மேக்ஸோட யூடியூப் சேனல்ல ஃபாலோ பண்ணிக்கோங்க, ரயில்வே ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிறீங்க அப்படின்னா ஓகே. ஸோ கிளாஸஸ்க்கு லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்க ஆல் இன் ஒன் கோர்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகே. ஸோ புக்ஸுக்கு தமிழ் மீடியம்க்கு நான் சொல்லிட்டேன், மேக்ஸுக்கு என்ன பண்ணணும், ரீசனிங்க்கு, ஜென்ரல் அவேர்னஸ்க்கு என்ன பண்ணணும், இங்கிலீஷ் மீடியம் YCT ஃபாலோ பண்ணிக்கோங்க. எப்படியுமே ஒரு பிகினரா உள்ள வரும்போது ஏதாவது ஒரு கிளாஸ் வந்து ஜாயின் பண்ணாதான் அதை பத்தின ஒரு தெளிவான ஐடியா கிடைக்கும், அது ஆன்லைனா இருக்கட்டும் இல்ல ஆஃப்லைனா இருக்கட்டும். ஸோ ஆன்லைன்ல நீங்க லக்ஷ்மி மேக்ஸ்ல இருக்க ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேவா. ஸோ இதை மட்டும் ஃபாலோ பண்ணாலே போதுமானது, கண்டிப்பா இந்த டைம் உங்களால போஸ்டிங் வாங்க முடியும். அந்த அளவுக்கு கிளாஸஸ் எல்லாமே பெர்ஃபெக்டா கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாம NTPC-க்காக ஸ்பெஷலா இப்ப நியூவா ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு வாரத்துக்கு என்னெல்லாம் படிக்கணும் அப்படிங்கிற ஷெட்யூல் வந்து கொடுத்துருவோம். அந்த வார கடைசியில ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல அவங்க டெஸ்ட் எழுதுற மாதிரி கொண்டு வந்திருக்கோம் ஓகேவா. ஸோ அவங்களுக்கு எவ்ரி வீக் வந்து இனி வந்து டெஸ்ட் இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா நம்ம NTPC-க்கான டெஸ்ட் பேட்சும் தனியா வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். ஸோ அந்த டெஸ்ட் பேட்ச்லயும் பாத்தீங்க அப்படின்னா டெஸ்ட் எல்லாமே நிறைய டெஸ்ட் ப்ரொவைட் பண்ணிருக்கோம் ஓகே. ஸோ இப்போ புதுசா NTPC படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்குன்னு கரெக்டா ஒரு டைம் டேபிள், எவ்ரி வீக் இதை படிச்சிருங்க, படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் டெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்திருக்கோம். ஸோ புதுசா NTPC-க்கு கிளாஸ் ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஸோ நாம ஸ்டார்ட் பண்ண போறோம், எவ்ரி வீக் இந்த மாதிரி படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஷெட்யூல் கொடுத்துட்டு டெஸ்ட் ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேவா. ஸோ அதே மாதிரி இந்த ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல இருக்க கிளாஸஸ் அவ்வளோ ஒர்த்தா இருக்கும், ஏன்னா 2000-க்கும் மேற்பட்ட வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இதை மட்டும் ஃபாலோ பண்ணாலே போதுமானது ஓகேவா. ஸோ இதை மிஸ் பண்ணிடாதீங்க, ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா என்ன படிக்கணும் எப்படி படிக்கணும்னு தெரியாம ஒரு அவேர்னஸே இல்லாம இருக்கீங்க. அப்ளை பண்ணிட்டு சரி ஒரு லக்கில் கிடைச்சா கிடைக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இருக்காங்க. ஸோ லக்குங்கிறது இங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நாம படிச்ச குவஷின் எக்ஸாமுக்கு வந்தாலே அதுவே ஒரு பெரிய லக்கு தான். ஸோ இந்த பிங்கி பிங்கி பாங்கி போடுறது அதெல்லாம் இங்க வந்து வேலைக்கே ஆகாது. காம்படிட்டிவ் எக்ஸாம்ல படிக்கணும், ஃபுல்லா போக்கஸ்டா உட்காந்து படிச்சா போஸ்டிங் வாங்கிடலாம் ஓகே. ஸோ அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்னன்னா நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ்னா என்னங்கிறத ஆல்ரெடி நம்ம சேனல் ஃபாலோ பண்ணியிருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியும். எல்லா சப்ஜெக்டும் இதுல கவர் பண்ணிருப்போம், எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாமும் இந்த ஒரு கோர்ஸ்லயே கவர் பண்ணிருப்போம். ஸோ இதோட ஃபீஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆப்ல வந்து 2500 ரூபாய் இருக்கும் ஓகேவா. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் பே பண்ணக்கூடிய ஃபீஸ் பாத்தீங்க அப்படின்னா 1799 வந்து இப்போ பே பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஸோ நிறைய சேஞ்சஸ் வந்து மாறிட்டே இருக்கும் பிளே ஸ்டோர்ல. எவ்ரி இயர் நம்ம வந்து ஆப் ரினியூவல் பண்ணணும், அதுக்கப்புறம் ரேசர் பேக்கு ஒரு சார்ஜ் கொடுக்கணும், டெக்னிக்கல் டீம் தனியா இருப்பாங்க, இப்படி ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு சார்ஜ் வைக்கிறதுனால. ஸோ ஆப்ல பாத்தீங்கன்னா 2500 இருக்கும். இப்போ ஜிபே பண்ற ஸ்டூடெண்ட் வந்து 1799 வந்து பே பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இனி பாத்தீங்க அப்படின்னா நவம்பர் 1 ஓகேவா. ஸோ மேக்ஸிமம் நவம்பர் 1 பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆக போகுது ஓகேவா. ஸோ நவம்பர் 1 தான் டெட்லைன் ஓகேவா. ஸோ நவம்பர் 1 இருந்து பாத்தீங்கன்னா ஆல் இன் ஒன் கோர்ஸோட ஃபீஸ் பாத்தீங்க அப்படின்னா 2099 கிட்ட வரைக்கும் இன்க்ரீஸ் ஆக போகுது. கிட்டத்தட்ட மினிமம் 2000, ஸோ மேக்ஸிமம் 2100 வரைக்கும் இன்க்ரீஸ் ஆக போகுது. ஸோ ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த 1799 நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேவா. ஸோ ஏன்னு பாத்தீங்கன்னா இதுல எல்லா சப்ஜெக்டும் கவர் ஆகும், நீங்க தனியா எந்த ஒரு கிளாஸுமே ஜாயின் பண்ண வேண்டாம். இதுலயே மேக்ஸ், ஸோ என்னென்ன சப்ஜெக்ட் கவர் பண்ணிருப்போம், மேக்ஸ், ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ், சயின்ஸ்,
ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ரிவிஷன் கிளாஸஸ் அதுக்கப்புறம் ஒவ்வொரு டாபிக் முடிஞ்சதுமே சாப்டர் டெஸ்ட் கொடுத்துருக்கோம். அதை விட முக்கியமானது பாத்தீங்கன்னா கரண்ட் அஃபேர் எக்ஸாமுக்கு 1 மந்த் பிஃபோர் லைவ் கிளாஸ் வேற ஸ்டார்ட் பண்ண போறோம். என்டிபிசிக்கு போக்கஸ் பண்ணி கரண்ட் அஃபேர்ஸ் வேற டீம் வந்து தனியா எடுத்துட்டு இருக்கோம். அது மாதிரி இப்ப என்டிபிசிக்காக எவ்ரி வீக் டெஸ்ட் கொடுக்குறோம் இல்லையா, அந்த டெஸ்ட்டுக்கு தனியா டீம் வந்து டெஸ்ட் எடுத்துட்டு இருக்கோம். கொஸ்டின்ஸ் எல்லாமே ரெடி பண்ணி எடுத்துட்டு இருக்கோம். ஸோ இவ்வளோ இது டெய்லி பாத்தீங்கன்னா ஆப்ல வந்து ஆப்புக்கு மட்டுமே பேக்ரவுண்ட்ல அவ்வளோ ஒர்க் வந்து இருக்கும். டெக்னிக்கல் டீமுக்கும் சரி, கண்டென்ட் கிரியேட் பண்ண டீமும் சரி, டீச்சிங் டீமும் சரி, ஸோ ஃபுல்லாவே வேலை இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால ஆல் இன் ஒன் கோர்ஸோட ஃபீஸ் பாத்தீங்கன்னா இப்போ 1799. ஸோ நவம்பர் ஃபர்ஸ்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா 2099, கிட்டத்தட்ட 2100 வரைக்கும் பாத்தீங்கன்னா கோர்ஸோட ஃபீஸ் வந்து இன்க்ரீஸ் ஆக போகுது. ஓகேவா? ஸோ நான் முன்னாடியே சொல்லிட்டேன், லாஸ்ட் டைம் நம்ம கோர்ஸோட ஃபீஸ் பாத்தீங்கன்னா 1500-600 அந்த ரேஞ்சில் இருக்கும் போதே ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த டைம்ல தான் நீங்க அந்த ஆஃபர்ல, அதாவது அந்த கம்மியான பிரைஸ்ல கோர்ஸ்ல ஜாயின் பண்ணலனாலும், ஸோ இந்த டைம்ல அதாவது நவம்பர் 1க்குள்ள நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ஆல் இன் ஒன் கோர்ஸோட ஃபீஸ் வந்து 1799. ஸோ நவம்பர் 1ல இருந்து பாத்தீங்கன்னா 2100 வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? ஏன்னா இதை மட்டும் படிச்சாலே போதுமானது, இதுல மெட்டீரியல்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணியாச்சு. ஸோ ஐசிடி புக்கை ஃபுல்லா உட்கார்ந்து தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி உங்களுக்கு சயின்ஸ் ஃபுல்லாவே அதுல பிடிஎஃபா, ஒவ்வொரு சாப்டருக்கும் தனித்தனி பிடிஎஃபா வந்து ப்ரொவைட் பண்ணிருக்கோம். ஸோ நீங்க படிக்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும். ஸோ அவ்வளோ ஒர்த்தா இருக்கு கிளாஸஸ் நம்ம யூடியூப்ல நீங்க கிளாஸஸ் பாத்திருப்பீங்க, எவ்வளவு ஒர்த்தா இருக்கு. ஸோ அதை விட ஆப்ல வந்து கிளாஸஸ் வந்து பெஸ்டா இருக்கும். அது மாதிரி வேலிடிட்டி வந்து லைஃப் டைம் வேலிடிட்டி. ஓகேவா? ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு எக்ஸாம் கிளியர் பண்ணாலும், சப்போஸ் அந்த எக்ஸாம் அப்பதான் அவங்களோட ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்டா இருக்கு, மேபி ஒரு 0.25 மிஸ் பண்ணாலுமே அடுத்த எக்ஸாம் ட்ரை பண்ணும்போது யூஸ்ஃபுல்லா இருக்கணும். ஒரு லோ லெவல் ஜாப் கிளியர் பண்ணாலும் அடுத்து ஹை லெவல் ஜாபுக்கு ப்ராக்டிஸ் பண்றதுக்கும் நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் லைஃப் டைம் வேலிடிட்டியும் கொடுத்துருக்கோம். ஓகேவா? ஸோ இப்போ ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நவம்பர் 1க்கு முன்னாடி ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 1799 வந்து நீங்க பே பண்ணுங்க. ஸோ நவம்பர் 1ல இருந்து ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஆல் இன் ஒன் கோர்ஸோட ஃபீஸ் வந்து 2100 இருக்கும். ஓகே? ஸோ இந்த இன்ஃபர்மேஷனையும் நான் சொல்லிட்டேன். ஸோ ரயில்வே படிக்கிறீங்கன்னா நீங்க ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு பெஸ்டான யூடியூப் சேனல் லக்ஷ்மி மேக்ஸோட யூடியூப் சேனல், லக்ஷ்மி மேக்ஸோட கிளாஸஸ் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஏன்னா ஏற்கனவே கிளியர் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நீங்க கேட்டாலும் அவங்களும் அதான் சொல்லுவாங்க, இப்ப படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸும் அதான் சொல்லுவாங்க. ஏற்கனவே போன வருஷமே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நீங்க இன்னும் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னா குயிக்கா ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த கிளாஸஸ் பத்தி ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா நீங்க டீமுக்கே டைரக்டா கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். ஓகே? ஸோ கிடைச்சிருக்க வாய்ப்பை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. எல்லாமே பெர்ஃபெக்டா உங்களுக்கு வந்து கொடுத்துருப்போம். டாபிக் வைஸ் வீடியோஸ் தனியா, ரயில்வேக்கு மட்டும் கிளாஸஸ் தனியா, ஜென்ரல் அவேர்னஸ் மட்டும் தனியான்னு எல்லாமே தனித்தனியா கொடுத்துருப்போம். ஓகேவா? ஸோ லைஃப்ல நம்ம எடுத்து வைக்கக்கூடிய ஒரு சின்ன அடி கூட, ஒரு கரெக்டான டைரக்ஷன்ல நம்ம எடுத்து வச்சோம் அப்படின்னா ஒரு சின்ன ஸ்டெப்பு கூட நம்ம லைஃபையே மாத்தக்கூடிய ஒரு பெரிய இதா மாறும். ஓகேவா? ஸோ இதை எப்பவுமே மனசுல வச்சுக்கோங்க. காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கணும்னு நினைக்கிறீங்களா, காலேஜ் படிச்சுட்டு இருக்கவங்க கூட இப்ப நிறைய பேர் அப்ளை பண்ணிருக்கீங்க. ஸோ 12th லெவல் அண்டர் கிராஜுவேட் போஸ்டுக்காக. ஸோ காலேஜ் படிச்சுட்டு இருந்தாலும் சரி, சும்மா ட்ரையலுக்கு எழுத போறேன் அப்படின்லாம் எழுதாதீங்க. சிலபஸ் என்னவோ அதை படிச்சுட்டு பெர்ஃபெக்டா எழுதுங்க. ஓகேவா? ஸோ சும்மா ஒரு ட்ரையல் பாக்குறேன், லக் இருந்தா கிடைக்கட்டும் அப்படிலாம் கிடையாது. உங்களோட ஹார்ட் ஒர்க்கை போட்டீங்கன்னா கண்டிப்பா லைஃப்ல வந்து சக்சஸ் கிடைக்கும். ஓகே? நீங்க எடுத்து வைக்கக்கூடிய ஒரு சின்ன அடி கூட உங்க லைஃப்ல ஒரு பெரிய இதா மாறும். ஓகேவா? ஸோ இங்க காம்படிட்டிவ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நான் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே சொல்றது இந்த ஒண்ணு மட்டும்தான். ஓகேவா? ஸோ ஒரு கிக்கை வந்து பாத்தீங்கன்னா 10,000 times ப்ராக்டிஸ் பண்ணவனை பார்த்து எனக்கு பயமா இருக்கும், 10,000 கிக்க 10,000 டைம் ப்ராக்டிஸ் பண்ணவனை பார்த்து எனக்கு பயமா இருக்காது அப்படின்னு ப்ரூஸ்லி சொல்லுவாரு. அதே மாதிரிதான் இங்க காம்படிட்டிவ் எக்ஸாம்ல ஒரு கொஸ்டினை என் நம்பர் ஆஃப் டைம்ஸ் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாம் வந்து அவ்வளோ ஈஸியா இருக்கும். எக்ஸாம்ல பார்த்த உடனேவே ஒரு பிளான், உங்க மைண்டுக்குள்ளே ஒரு பிளான் வந்துடும். இதை ஃபர்ஸ்ட் அட்டன் பண்ணணும், இதை செகண்ட் அட்டன் பண்ணணும், இது டிஃபிகல்ட்டான கொஸ்டின் கூட ஒரு சரியான பிளான் வந்து கிடைச்சிடும். அதுக்கப்புறம் நீங்க வந்து அட்டன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதனால எத்தனை தடவை ப்ராக்டிஸ் பண்ணணுமோ அத்தனை தடவை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ டூ ஆர் டை அப்படிங்கிற மாதிரி செஞ்சுதான் முடிக்கணும். ஓகேவா? ஸோ செய்யணும், நம்ம நினைச்சிட்டோம், நம்ம நினைச்சது வந்து கண்டிப்பா நிறைவேற்றணும். ஓகேவா? ஸோ தெரிஞ்சுக்கிறத விட நம்ம வந்து அப்ளை பண்ணணும். அதே மாதிரி ஆசைப்படுறத விட அதை அடையணும். ஓகேவா? ஸோ ஆசைப்படுறதை விட அதை அடைஞ்சே தீரணும். அதை மனசுல உறுதியா வச்சுட்டு பாசிட்டிவிட்டியோட படிக்க ஆரம்பிங்க. ஓகேவா? ஸோ நீங்க கரெக்டான பிளேஸ்ல தான் இருக்கீங்க. உங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. என்டிபிசிக்கு எல்லாமே படிச்சுட்டே மேம் டெஸ்ட் போட்டு பார்க்கணும் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு பெஸ்டா என்டிபிசிக்குன்னு 2024 பேட்டர்ன்ல இப்பதான் டெஸ்ட் எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருக்கோம். நீங்க நம்ம டெஸ்ட் பேட்ச் பாத்தீங்கன்னாலே ஒன்னும் ஷெட்யூல் போட்டு நீட்டா கொடுத்துருப்போம், தமிழ் மீடியம் தனியா, இங்கிலீஷ் மீடியம் தனியா. ஸோ ஒரு பெஸ்டான டெஸ்ட் சீரீஸ் என்டிபிசிக்கு ப்ரொவைட் பண்ணிருக்கோம். ஸோ நீங்க டெஸ்ட் சீரீஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. எனக்கு எதுவுமே
ரயில்வே எக்ஸாம் பத்தி தெரியாது அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் நம்ம கிளாஸஸ்ல ஜாயின் பண்ணிட்டு ப்ரிப்பரேஷனா ஸ்டார்ட் பண்ணுங்க. அதே மாதிரி யூடியூப்ல கொடுக்கக்கூடிய கிளாஸஸையும் மிஸ் பண்ணாம ஒன் பை ஒன்னா நீங்க வந்து பார்க்க ஆரம்பிங்க. ஓகேவா? சோ ஒன் பை ஒன்னா யூடியூப்ல கொடுக்கக்கூடிய ஜிகே அதுல இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே பாருங்க. யூடியூப்லயே பாத்தீங்கன்னா ரயில்வே எக்ஸாம் பத்தி எந்த ஐடியாவும் இல்லைன்னா பிளேலிஸ்டுக்குள்ள போங்க. புதுசா இப்பதான் சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா பிளேலிஸ்டுக்குள்ள போங்க. அதுல என்டிபிசியோட ஏ டு இசட் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்போம். அதே மாதிரி ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட கொஸ்டின், ப்ரீவியஸ் இயர் எக்ஸாமோட அனாலிசிஸ், 2016 கேட்ட கொஸ்டின் இருக்கும், 2021 கேட்ட கொஸ்டின் இருக்கும், இப்ப என்ன பேட்டர்ன்ல கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி கொஸ்டினும் நம்ம டிஸ்கஸ் பண்ணிருப்போம். ஓகேவா? சோ எல்லாத்தையுமே பாருங்க. கரெக்டா கிடைக்கக்கூடிய வாய்ப்பா மிஸ் பண்ணாம யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. சோ நவம்பர் 1st இருந்து ஆல் இன் ஒன் கோர்ஸோட ஃபீஸ் பாத்தீங்க அப்படின்னா 2099, கிட்டத்தட்ட சொல்ல போனா 2100 ரூபாய் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆக போகுது. சோ ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த டேஸ்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சோ இதுலயே உங்களுக்கு எல்லாமே கவர் பண்ணிருப்போம். இன்னும் ஆல் இன் ஒன் கோர்ஸ் பத்தி டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா லக்ஷ்மி மேக்ஸ் டீமுக்கு நீங்க வந்து கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். ஓகே, சோ இதுதான் நம்ம டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பரை உங்க போன்ல லக்ஷ்மி மேக்ஸ் போட்டு சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு எக்ஸாம் பத்தி என்ன டவுட் இருந்தாலும் சரி, நீங்க நம்ம ஆப்ல கிளாஸ் ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸா இருந்தாலும் சரி, அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் வேணும்னாலும் இந்த நம்பருக்கு நீங்க வந்து வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கலாம். ஓகேவா? சோ இந்த நம்பரை உங்க போன்ல லக்ஷ்மி மேக்ஸ் போட்டு சேவ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன டவுட் வந்தாலும் நீங்க இந்த நம்பருக்கு மெசேஜ் அனுப்புங்க. சப்போஸ் ஒரு மெசேஜ்ல உங்களுக்கு ரிப்ளை கிடைக்கல அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட மேம் வந்து ரிப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா தனியா டீமே இருக்காங்க வர்ற மெசேஜஸ் எல்லாத்துக்குமே ரிப்ளை பண்றதுக்கு. அது கோர்ஸ்ல இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் டவுட் கேட்டாலும் கிளியர் பண்ணுவோம், கோர்ஸ்ல இல்லாத ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டாலும் டவுட் வந்து கிளியர் பண்ணுவோம். சோ நம்ம யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட், லக்ஷ்மி மேக்ஸ் பார்த்து படிக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்டுமே லக்ஷ்மி மேக்ஸோட ஸ்டூடெண்ட்ஸ் தான். ஓகேவா? சோ அதனால நீங்க கோர்ஸ்ல இல்லையே கேட்கவா டவுட் கேட்கவா அப்படிலாம் நீங்க இது பண்ணவே வேண்டாம். உங்களுக்கு என்ன டவுட்னாலுமே நீங்க வந்து மெசேஜ் பண்ணீங்கன்னா ஒரு டைம் இல்ல இன்னொரு டைம் மெசேஜ் பண்ணுங்க. ஓகேவா? ஒரு டவுட் கேக்குறீங்கன்னா அந்த டைம்ல ஒரு 4-5 ஸ்டூடெண்ட் மெசேஜ் பண்ணாங்கன்னா உங்க மெசேஜ் கொஞ்சம் கீழே போயிடும். சோ அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களால ரிப்ளை பண்ண முடியாது. அப்ப நீங்க கூட ஒரு டைம் வந்து அதே மெசேஜ ஜஸ்ட் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண போறீங்க, திருப்பி அந்த மெசேஜ் வரப்போது உங்களுக்கு உடனே ரிப்ளை பண்ணிடுவாங்க. ஓகேவா? சோ வேற எதுவும் டவுட் இருக்கு ரயில்வே எக்ஸாம் படிக்கிறதுக்கு எனக்கு ஃபுல்லா கைடன்ஸ் இல்லைன்னு உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது திணறிட்டு இருந்தாலும் சரி, இல்ல உங்களோட தம்பி தங்கச்சி யாரு காம்படிட்டிவ் எக்ஸாம் படிச்சாலும் சரி, அவங்களுக்கு நம்ம யூடியூப் சேனலோட லிங்கையும் நம்ம ஆப்போட லிங்கையும் ஷேர் பண்ணுங்க. ஓகேவா? சோ திருப்பியும் நம்ம அடுத்த கிளாஸ்ல மீட் பண்ணலாம். அதே மாதிரி என்டிபிசியோட கரெக்ஷன் விண்டோ கிராஜுவேட் லெவலுக்கு இன்னைக்கு ஓப்பன் ஆயிருக்கு. சோ அதுல என்னெல்லாம் கரெக்ட் பண்ணலாம் என்னெல்லாம் கரெக்ட் பண்ண முடியாதுங்கிறத ஏற்கனவே காலையில சொல்லிட்டேன். இருந்தாலும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய டவுட்ஸ் வந்து கேக்குறீங்க. சோ நாளைக்கு மார்னிங் வந்து நான் இன்னொரு வீடியோ சொல்றேன் இந்த கரெக்ஷன் வீடியோ கரெக்ஷன் விண்டோல என்னெல்லாம் கரெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு தனியா இன்னொரு வீடியோ செப்பரேட்டா போடுறேன். ஸ்டூடெண்ட்ஸ் கேட்ட டவுட்ஸ் எல்லாத்துக்குமே மார்னிங் உள்ள வீடியோல நான் உங்களுக்கு பதில் சொல்லிடுறேன். அது போக இப்ப கரெக்ஷன் பண்ணும்போது ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா இந்த நம்பருக்கு மறக்காம வாட்ஸ்அப் பண்ணுங்க. அதே மாதிரி ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்றதா இருந்தாலும் இந்த நம்பருக்கு மேல இருக்க மெசேஜை சென்ட் பண்ணுங்க. ஐ வாண்ட் டு ஜாயின் ஆல் இன் ஒன் கோர்ஸ் மெசேஜ் அனுப்புனீங்கன்னா சோ டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் வந்து கொடுப்பாங்க. சோ இன்னைக்கு ஓகே, சோ 24 அக்டோபரா, சோ 24 அக்டோபர்ல இருந்து நவம்பர் 1st, சோ நவம்பர் இல்ல அக்டோபர் 31st வரைக்கும் ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 1799 மட்டும் பே பண்ணா போதுமானது. சோ நவம்பர் 1st இருந்து கோர்ஸோட ஃபீஸ் வந்து இன்க்ரீஸ் ஆக போகுது. ஓகேவா? சோ வேற எதுவும் டவுட் இருந்தாலும் மறக்காம வாட்ஸ்அப் பண்ணுங்க. திருப்பியும் நம்ம அடுத்த கிளாஸ்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.